ஷாந்தி 18/5/2023 சாக்காரா முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றை மறக்க வேண்டும். எல்லா தேகதாரிகளையும் மறந்து அசரீரியான பாபாவை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: ஞானத்தின் மூலம் குழந்தைகளாகி உங்களுடைய வாய் இனிமையாகின்றது, பக்தியின் மூலம் ஆவதில்லை, ஏன்? ஞானத்தின் மூலம் குழந்தைகளாகி உங்களுடைய வாய் மிகவும் இனிமையாக ஆகின்றது, பக்தியின் மூலமாக ஏன் ஆவதில்லை? பதில்: ஏனென்றால் பக்தியில் பகவானை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். சர்வவியாபி என்று சொன்னதன் மூலம் தந்தை மற்றும் ஆத்தி என்ற விஷயம் முடிந்துவிட்டது. ஆகவேதான் அங்கு வாய் இனிமையாவதில்லை. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் அன்போடு பாபா என்று சொல்கிறீர்கள். மிகவும் அன்போடு பாபா என்று சொல்கிறீர்கள் எனும்போது ஆத்தி நினைவிற்கு வந்துவிடுகிறது. ஆகவே வாய் இனிமையானதாக ஆகிவிடுகிறது. இதில் இரண்டாவது, பக்தியில் பொம்மைகளோடு விளையாடி வந்தீர்கள், அறிமுகமே இல்லாமல் இருந்தது. இப்படி அறிமுகமே இல்லை எனும்போது வாய் எப்படி இனிமையாகும்? பாடல்: ஓம் நம சிவாய, ஓம் சாந்தி. சிவாய நம, அதாவது நமஸ்காரம் என்று சொல்கிறார்கள். எப்போதும் நமஸ்காரம் பெரியவர்களுக்கு சொல்லப்படுகிறது. மனிதர்களின் புத்தியின் தொடர்பு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவோடு இல்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அந்த ஒரே ஒருவர் தான். அவருக்கு தான் சிவாய நமஹா என்று சொல்லப்படுகிறது. சிவன் நிராகாரமானவர் என்பதும் புத்தியில் வருகிறது. சங்கருக்கு நமஹா என்று சொல்ல வேண்டுமென்றால் சங்கர் தேவதாய நமஹா என்று சொல்வார்கள். சிவாய நமஹா அது தனியாகிவிட்டது. பிரம்மா தேவதாய நமஹா என்று சொல்கிறார்கள். பிரம்மா தேவதாய நமஹா, சங்கர் தேவதாய நமஹா, சிவா பரமாத்மாய நமஹா. அந்த ஒரு சிவனுக்கு மட்டும் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா இங்கே இருக்கிறார். எதுவரை பிரம்மா சூக்ஷ்ம வத்தனவாசியாக ஆகவில்லையோ அதுவரை அவரை தேவதா என்று சொல்ல முடியாது. இங்கே இவர் பிரஜாபிதா ஆவார். உங்களை கூட இந்த சமயத்தில் பிராமணன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் தெய்வீக புத்தியுடைய தேவதைகளாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளுக்கோ சர்வகுண சம்பன்னம் என்ற மகிமை இருக்கிறது. ஆனால் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு இந்த மகிமை இல்லை. ஆக சிவாய நமஹா என்று சொன்னால் சிவ பாபாவினுடைய மகிமையாகும். தந்தையை அறியவே இல்லை, குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது ஈஸ்வரன் உங்களுக்கு முன்பாக ஆஜராகி இருக்கிறார். உங்களுடைய மூன்றாவது கண் திறந்திருக்கிறது. பிராமணர்களாகி உங்களைத் தவிர வேறு எந்த மனிதரும் திரிகாலதரிசியாக இருப்பதில்லை. தேவதைகளை கூட திரிகாலதரிசிகள் கிடையாது. தேவதைகள் கூட திரிகாலதரிசிகள் கிடையாது. உங்களுக்கு மூன்றாவது கண்ணை கொடுத்து அலங்கரிக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். எப்படி பாபாவிடம் முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியினுடைய ஞானம் இருக்கின்றதோ, அதே போன்று அவருடைய குழந்தைகளாகிய நமக்கும் கூட பாபாவின் மூலம் ஞானம் கிடைத்திருக்கிறது. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்த யோக பலத்தின் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். நினைவு செய்யவில்லை என்றால் மம்மா பாபாவின் மன சிம்மாசனதாரியாக எப்படி ஆவீர்கள்? தன்னுடைய சாட் வையுங்கள். யார் செய்கிறார்களோ
யார் பாபாவினுடைய அறிவுரைப்படி செய்கிறார்களோ அவர்கள்தான் அர்ஜுன் ஆவார்கள். அவர்கள்தான் வாரிசு எனப்படுகிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக ஈஸ்வரிய வழிப்படி ஒருவர் மற்றவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பாபாவிற்கு சமமாக சுகத்தை வழங்கும் வள்ளலாக ஆக வேண்டும். இரண்டாவது, சரீரத்திலிருந்து பற்றுதலை நீக்கி பற்றற்றவராக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகளாகி நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், அன்னப்பறவை என்ற ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தியான விசேஷமான ஆத்மா ஆகுக. அன்னப்பறவை என்ற ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தியான விசேஷமான ஆத்மா ஆகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் அன்னப்பறவையினுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, அன்னப்பறவையினுடைய ஆசனம் தூய்மையினுடைய ஆசனம், பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, இந்த உலகத்தில் இருந்தாலும் விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை, ஒவ்வொரு செயலையும் செய்கிறார்களோ அவர்களின் பகுத்தறியும் சக்தி சிரேஷ்டமானதாக இருக்கும். பிரிக்கக்கூடிய சக்தி, கண்டறியும் சக்தி. ஆகவே எந்த காரியம் செய்தாலும் அதில் விசேஷத்தன்மை அடங்கி உள்ளது. எப்படி நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல புத்தியும் இந்த அன்னப்பறவை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் லௌகீக செயல் மூலம் கூட ஆத்மாக்களுக்கு அன்பு மற்றும் சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செயலும் எளிதாகவே வெற்றியடைந்துவிடும். எனவே தன்னை அன்னப்பறவை என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா என புரிந்து கொண்டு எந்த செயலையும் செய்யுங்கள் மற்றும் வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள். ஸ்லோகன், சுபாவத்தின் மோதலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக தனது புத்தி, பார்வை மற்றும் வார்த்தைகளை சரளமாக ஆக்கிவிடுங்கள். சுபாவ சமஸ்காரங்களினுடைய மோதலிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்காக தனது புத்தி, பார்வை மற்றும் வார்த்தைகளை சரளமானதாக ஆக்கிவிடுங்கள். வளைந்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.